வணக்கம் வணக்கம். நான் வந்து இதுல வந்ததே வந்து அந்த ராஜேஷோட இதுல யூடியூப்ல தான் பார்த்தேன். அதை அவரத பார்ப்பேன் அப்பப்ப, அப்படி பார்த்துட்டு இருப்பேன், அதைதான் பார்த்தேன். அப்புறம் வந்து இவரை காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு எப்படி எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியல. அப்புறம் ஃபோன் நம்பரே இல்லையே, எப்படி கேட்கறது, எப்படி? நானும் யூஎஸ்ல இருக்கேன், எனக்கு ஒருத்தரும் கான்டாக்டே கிடையாது, என்னடா பண்றதுன்னு. அப்புறமா அந்த யூடியூப்லயே வந்து பார்த்தேன், நம்பர்கள் ஃபோன் நம்பர் இருந்தது, அதை வச்சு அவருடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்ட உடனே ரெஸ்பான்ஸ் இருந்தது, நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்டுட்டு அப்படியே நான் சேர்ந்தேன் சார். அவர்கிட்ட நான் இது மாதிரியே சேரணும், எனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணும், எப்படி யாருக்கிட்ட வரணும், எங்க வரணும் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் எங்கேயும் வர வேண்டாமா, ஆன்லைன்லயே நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ லிங்க் எல்லாம் கொடுத்தார். அப்புறம் அதை வந்து நான் எங்க பையன் கிட்ட சொல்லி அதுல வந்து பணத்தை இது பண்ணி கட்டி சேர்ந்தேன் நான் அப்படிதான். அப்புறம் அன்னைக்கு முதல் நாள் என்னால வந்து அட்டன் பண்ண முடியல, முதல்ல ஆரம்பிச்சிருந்த மாதிரியும் அன்னைக்கு நான் வெளியில ஊருக்கு போயிட்டு இருந்தேன், அதனால அட்டன் பண்ண முடியல. அப்ப வந்து இவர் அதுக்கப்புறம் வந்து இவர் சொன்ன உமா மேடம் தான் சொன்ன, யாருன்னா சொன்னா உங்களுக்கு ஒரு எப்படி யாருக்கிட்ட கேக்குறது எப்படி கேக்குறது அப்படின்னு சொன்னப்ப, இந்த மாதிரி அவளுக்கு நீங்க யாருக்கிட்ட பணம் கட்டினாலோ அவ கிட்டக்க நீங்க கேளுங்கோ அப்படின்னு அவ சொன்னா. எனக்கு வந்து இவர் ஒன்னும் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல, என்னடா அது, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு திரும்பி நான் வந்து அந்த இதுல யூடியூப்லயே பார்த்தேன், உமா வெங்கட் மேடமோட நம்பர் இருந்தது. உடனே அவங்களுக்கு போனை பண்ணி கேட்டேன். அப்ப அவங்க உடனே சொன்னாங்க, நீங்க எனக்கு வந்து எல்லாம் அனுப்புமா, என்கிட்ட கேளுங்க, நான் எதுவும் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல சரின்னு சொல்லிட்டு அன்னில இருந்து அவங்கதான் எனக்கு பாத்துக்கிறாங்க, என்ன அவங்கதான் எனக்கு டீச்சர். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் அட்டன் பண்ணினேன், அட்டன் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் நான் அனுப்பிச்சுட்டு அவங்ககிட்ட கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க எனக்கு. அப்புறம் அப்படிதான் ஒரு நாளைக்கு நான் எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ வந்து கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ஏன்னா இது எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதோ ஏதோ ஒரு காரணத்தினால என்ன அட்டன் பண்ண முடியல. அப்போ இது மாதிரியே சொன்னேன், நான் அவங்க மேடத்துக்கு ஃபோன் பண்ணி நான் அன்னைக்கு பார்க்க முடியல எனக்கு அப்படின்னு கேட்டேன். அப்புறம் உடனே அவங்க உடனே சொன்னாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு சார் எனக்கு அன்னைக்கு, அன்னைக்கு அழு அழுதுட்டேன், அவங்ககிட்டயே சொல்லி வச்சுட்டேன், நீங்க சொன்ன உடனே எனக்கு இவ்வளவு தூரம் செஞ்சலே ரொம்ப சந்தோஷம் எனக்கு, நான் என்ன பண்றது எனக்கு தெரியல, எனக்கு கேட்கறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அழுதே விட்டேன், எனக்கு அவ்வளவு மனசு இதுவாயிடுது, இவ்வளவு தூரம் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுல விட்டேன், ஏன்னா நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன், எனக்கு இங்க யாருமே தெரியாது, யாரோடையும் பேசவும் முடியாது, எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது, இப்ப பேசவும் முடியாது, ஒத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால எனக்கு யாருக்கிட்ட நான் இப்போ நான் இதை சொல்லின்றத யாருக்கிட்ட கேக்குறதுன்னு கூட எனக்கு இங்க ஆளே இல்லை, அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன், இவ ஊனத்தையும் வந்து உமா மேடம் கிட்டே நான் எல்லாத்தையும் எழுதி எழுதி அனுப்பிச்சு நான் பண்றது கரெக்டா இருக்கா, சரியா சொல்றேனா, நீங்க சொன்னாதான் எனக்கு வந்து நான் அதுக்கு அடுத்து அடுத்து பண்ணிக்க முடியும், அப்பதான் எனக்கு ஒரு கான்பிடென்ட் வரும், சரி நம்ம பண்றோம் அப்படிங்கிறது அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் நானு. இப்ப இந்த எங்களுக்கெல்லாம் எங்களுக்கு கூட தெரியாதுங்கிற மாதிரியே இருக்கு, ஏபிசிடி தெரியாதவால இந்த ஜாதகங்கிற அந்த கிரகங்களை பத்தி நட்சத்திரங்களை பத்தி இந்த கிரகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வந்து வேலை செய்யறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து அதை புரிய வச்சு நாங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் முகம் சுழிக்காம கோபிக்காம இன்முகத்தோட எத்தனை வாட்டி கேட்டாலும் நீங்களாம் சொல்லி கொடுத்து அதை எங்களை கத்துக்க வச்சு ஒண்ணுமே தெரியாத இருந்தவாளுக்கு ஒரு ரைட்டோ தப்போ ஜாதகத்துல பலன் சொல்றா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரிய எங்களை அவ்வளவு தூரம் ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, அதுக்கெல்லாம் 1000 கோடி நமஸ்காரம் எல்லா குருமாருக்கும், அது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன நாங்க வந்து நன்றி சொன்னா போறாது, நன்றி அது வந்து குறைச்சல். இப்போ நாங்க வந்து நீங்க சொல்லி கொடுத்தது நல்லா பயிற்சி பண்ணி அதை நன்னா கத்துண்டு அதை நல்லா அபியாசம் பண்ணி நாங்க இன்னொருத்தருக்கு பலனை சொல்லி அவ மன திருப்தி அடைஞ்சு அது வந்து அதான் நீங்க சொல்லி கொடுத்ததான பலன், உங்களுக்கு நன்றி சொன்னதுக்கான
இதுவே அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதுக்கு வந்து நல்லா தயார் பண்ணிக்கணும். இப்ப வந்து நான் சொல்லுவேன், எனக்கு தெரியுது, ஆனா நான் வந்து பண்ண தெரியுது, ஆனா அது ரைட்டா கரெக்டா சொல்றேனாங்கிறது எனக்கு எடுத்து சொல்றதுக்கு இப்ப யாரும் இல்லை. ஏன்னா நான் யார்கிட்டன்னு சொன்னாதானே தெரியும், பக்கத்துல இருக்கவளுக்கு இந்த மாதிரி சொன்னோம், அது எனக்கு சொல்றதுக்கு ஒத்துருமே இல்லை. அதனால நம்ம சொல்றது ரைட்டா தப்பா கரெக்டா பண்றோமா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்கிறதா. அதனால வெறுமை வெறுமை இம்சை பண்ணி அந்த உமா மேடத்துக்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு. அவங்க சொன்னாதான் அன்னைக்கு எனக்கு நிம்மதி திருப்தியா இருக்கு. சரி, அடுத்து நம்ம எனக்கு ராத்திரி முழுக்க தூக்கம் கிடையாது, இதே யோஜனை இதுலயே பண்ணு, இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா, இது இந்த போட்டு பார்க்கலாம் பார்க்கலாம். ஆனா உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, வயசாயிடுது, என்னால ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. இருந்தாலும் அது பண்ணணும் பண்ணணும் ஆசை. அந்த 15 நாள்ல கத்துக்கலாம்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையிலதான் நான் வந்து சேர்ந்து பண்ணேன். இவ்வளவு தூரம் கத்துட்டு ஒண்ணுமே தெரியாதுங்கிறவால நீங்க இவ்வளவு தூரம் வந்து பலன் சொல்ல தெரியும், பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கே ரொம்ப சந்தோஷம். அவர் அவர் பொதுவடைமூர்த்தி அவர் வந்து வெறும் சாதாரண மனுஷர் இல்லை, அவர் சித்தர். ஏன்னா யார் வந்து எல்லாரும் பணத்தை பத்தி பேசுறா, பணம் வந்து பெரிய இதுவே கிடையாது. அவர் அத்தரை படிச்சதுக்கு என்னவோ எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஆஹா நம்ம படிச்சிருக்கோம், நம்ம சொல்லி தரக்கூடாதோ, பெரிய பந்தா பண்ணிட்டு அப்படியே அவ்வளோ ஈஸியா பேச கூட மாட்டாவாள்லாம். அப்படி இல்லாம நம்மளோட சகஜமா சொன்ன மாதிரியா நம்ம ஆட்டில் நம்ம அண்ணா நம்ம அப்பா அது மாதிரிதான் வந்து ஒரு பிரதர் அது மாதிரிதான் தான் வந்து புள்ள மாதிரியாதான் வந்து நினைக்க தோன்றதை வழிய வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப படிச்சவா அப்படி இப்படின்னு அவ காட்டிக்கிறது கிடையாது. ரொம்ப சிம்பிள். அவர் வந்து நாம மனுஷனாவே பார்க்கல, நான் சித்தரா தான் பாக்குறேன். ஏன்னா அவள்லாம் அந்த காலத்துல சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவா, தன்னுடைய இதை இது பண்ண மாட்டா, பொறுத்தையா இருக்க எல்லாம் சொல்லி கொடுக்கணும் செய்யணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை தான் இருக்கும் அவளுக்கு. அதே மாதிரிதான் இவர் வந்து நீங்க எல்லாரும் கத்துக்கோங்கோ, நீங்க நன்னா படிங்கோ, நன்னா வாங்கோ, முன்னுக்கு வாங்கோ, அதுதான் எங்களுக்கு முக்கியம். நீ வேற எதுவும் முக்கியம் கிடையாது, நீங்க கத்துக்காம வெளியில போக முடியாது, உங்களை விடவும் மாட்டோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த உறுதியே அவர் சொல்றதே ஒரு பெரிய உத்வேகம் பண்றது நம்மளுக்கு வந்து. இன்னும் நன்னா கத்துக்கணும் கத்துக்கணும், அவ சொல்றா இவ்வளவு சொல்றா இவ்வளவு சொல்றா அப்படின்னு நன்னா புரிஞ்சு கத்துக்கணும் அப்படின்னு தோன்றது. அதே மனசுல இந்த ஜாதகம் பார்க்கலாமா அந்த ஜாதகம் பார்க்கலாமா இது கரெக்டா இருக்கா அப்படின்னு பண்ண பண்ணணும்னு தோன்றது. இன்னொன்னு என்ன, இவ அந்த கர்மா கிளாஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரியா எங்க உறவுக்காராளுக்கும் சரி இவளுக்கும் சரி இந்த மாதிரிய பண்ணு, மன்னிப்பு கேளு, தேங்க்ஸ் சொல்லு, அவகிட்ட ஆசீர்வாதம் கேளு, அந்த மாதிரி சொல்லுங்க. நானும் நித்தியம் ரெண்டு வேளையும் பெருமாள் சேவிக்கச்சேன். நித்தியம் அவகிட்ட வந்து எங்க அப்பா அம்மாவை, எங்க மாமனார் மாமியார, எங்க ஹஸ்பண்ட, எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இந்த தேங்க்ஸ் சொல்லி ஆசீர்வாதம் கேட்பேன். அதே மாதிரியா எங்க பசங்க, என் பொண்ணு வந்து என் இவெல்லாம் இங்க இருக்கா, நான் மெட்ராஸ்ல தான் இத்தனை நாள் இந்தியாலதான் இருந்தேன், அப்புறம் இவ எல்லாரும் இங்க இருக்கிறதுனால நாங்க தனியா இருக்க கூடாது, வயசாயிடுத்து, ரொம்ப இந்த கோவிட் சமயத்துல ரொம்ப இதுவா இருந்ததுனால என்னை இங்க ஐஷன் வந்துட்டாங்க, இங்க வயசு வந்து இங்க இப்ப இங்க இருக்கேன். இப்ப ஏதோ ஒரு என்ன தெரியல கிரகம், நான் அதான் பார்த்துட்டேன், அதுல இருந்தா கொஞ்சம் மனசு தெரிஞ்சு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு டிப்ரெஷன் ஆச்சு. ஏன்னா என்னோட பேசாம இருந்தா, பேச மாட்டேங்கிறா இப்ப என்னவோ, எதனால பேச மாட்டேங்கிறான்னு எனக்கு ஒண்ணும் தெரியவே இல்லை. அதுக்காக நான் ரொம்ப அழுது, ரொம்ப டிப்ரெஷன் ஆகி எனக்கு ரொம்ப ஹெல்த் ஸ்பாயில் ஆயிருக்கு. அதனால அப்படிச்சு அப்புறம் இந்த கிளாஸ் படிச்சு இது பண்ணோன்னு சரி அது கிரகம்னா கிரக இதனால்தான் மலை பேசல. இன்னும் அண்ணன் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து எனக்கெல்லாம் செய்வா, ஆனா என்னோட பேச மாட்டேங்கிறா, எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருந்தது ரொம்ப. அதுக்கு வந்து அப்பல இருந்து நான் மனசு திருப்தி படுத்தினேன், அதாவது சமாதானப்படுத்தினேன். சரி இதெல்லாம் இந்த கிரகத்தினால்தான் இப்படி ஆகுறது, இது மாறித்துனா கொஞ்சம் சரியா போயிடுவா திரும்பி அப்படின்னு சமாதானம் பண்ணிட்டேன். இந்த ஜோசியம் கத்துன்றதால நான் அதை தெரிஞ்சுட்டு நானே என்னை வந்து சமாதானப்படுத்தி சரி நம்ம பொறுமையா இருக்கலாம், நம்ம ஒன்றும் அதுக்காக இது பண்ணக்கூடாது, நம்ம பெருமாளை வேண்டிட்டு நல்லபடியே ஆகணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தேன். அந்த இந்த அப்புறம் இந்த அந்த இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் இந்த போன் எல்லாம் யூஸ் பண்ண தெரியும், எங்களுக்கெல்லாம் அவ்வளவு தெரியாது, அந்த காலத்துல எல்லாருமே எங்க அவ்வளவு எல்லாம் தெரியாது.
அத வந்து நான் யூஸ் பண்றதுக்கு தெரியும்படியா அத ரொம்ப சிம்பிளா ஈஸியா சொல்லி கொடுத்துருக்க பார்த்தலாம். அதுக்கு வந்து 1000 கோடி நமஸ்காரம் சொல்லலாம், நம்மளுக்கு கூட இவ்வளவு தூரம் பண்ண தெரிஞ்சிருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. இது வருது ஏன்னா எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு தூரம் ஒண்ணும் தெரியாது, அப்படி இருக்கிறவ அவளே கத்துண்ட அத வந்து ஈஸியா பண்றதுக்கு தெரியுது பார்த்தலாம். அதுக்கு அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. அதை பார்த்து நானு பின்னாடி என்ன நடந்தது அது எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என் பையனுக்கும் பொண்ணுக்கு எல்லாருக்கும் நான் இது பார்த்தேன், இது ஜோசியம் பார்த்தேன். பார்த்துட்டு எழுதி வச்சு அமிச்சேன், அதான் உமா மேடம் கிட்ட அமிச்சேன். நான் சரியா இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, ஏன்னா நான் சொல்றது கரெக்டா இருக்கா இல்லைன்னா அப்பதான் நான் இப்ப வெளியில் மஷாளுக்கு சொல்ல முடியும். இங்க யாரோடையும் பேச முடியல, யாரோடையும் சொல்ல முடியல, கேட்கவும் முடியல. அதாவது என்ன இந்த ஜாச இது, ஆனா நான் பாக்குறவாள எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சவாள இந்த மாதிரி நீங்களும் வந்து நித்திய சொல்லுங்கோ, எங்க உறவு கரெக்டெல்லாம் நீங்க எல்லாம் கேளுங்கோ, இது மாதிரியா நீங்க கேட்டு 10 நாளைக்கு எனக்கோசம் பண்ணுங்க, பண்ணிட்டு அதோட பலனை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களே உணர்வுகள் நீங்க அது மாதிரியா இந்த மன்னிப்பு தேங்க்ஸ் ஆசீர்வாதம் எல்லாம் கேட்டல்னா அப்படின்னு அவளுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், அவள் எல்லாமும் செய்ய சொல்லிட்டு இருக்கேன்.